தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் கோர்சஸ் பற்றி. அது தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த நம்மளுடைய ஆயுஷ் கோர்ஸ் சம்மந்தமான இரண்டாவது வீடியோ. இதில் வந்து முக்கியமாக மாணவர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கு உண்டான ஆன்சர் இருக்குது. எல்லாமே நான் சொல்கிற அனைத்து விஷயங்களுமே உங்களோட ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்று செக் பண்ணி பொறுமையாக பாருங்கள். நிறைய மாணவர்கள் சரியாக பார்க்குறதில்ல, பார்க்காமலே அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் முக்கியமான விஷயங்களை மட்டுமே எடுத்து நாம் வந்து இப்போ என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இரண்டாவது வீடியோ இப்போ நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்க்க போகிறதே வந்து சீட் ரிசர்வேஷன்லாம் என்னென்ன இருக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஃபீஸ் வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே போல் 7.5% ரிசர்வேஷனில் வந்து எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாமல் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ உள்ள சீட் மேட்ரிக்ஸ் அதில் இருக்குது, எவ்வளோ சீட்டை வந்து இன்டேக் பண்ணுறாங்க, அதே போல் ப்ரைவேட் காலேஜ் எத்தனை காலேஜ் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு வந்து இரண்டாவது, அதாவது டாக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு போகிறோம் இல்லையா. சப்போஸ் அதில் வந்து கட் ஆஃப் வந்து லோ கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடுத்து போக போகிறது கண்டிப்பாக வந்து ஆயுஷ் கோர்சஸ் தான். இந்த ஆயுஷ் கோர்சஸில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, இது ரெண்டு வந்து மெயினாக இருக்கும். அது இல்லாமல் ஆயுர்வேதா. ஸோ இது மூணு கோர்ஸ் வந்து மெயினான கோர்ஸ் வந்து நம்ம எல்லாருமே, யுனானி பெரும்பாலும் எடுத்து படிக்கிறதில்ல, பட் இருந்தாலும் வந்து யுனானி வந்து எல்லோரும் எடுத்து படிக்க மாட்டாங்கன்றதுனால நம்ம மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சித்தா பார்க்குறோம், ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் இருக்கிற கோர்ஸ் இந்த ஆயுஷ் கோர்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஆயுஷ் கோர்சஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து சீட் ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். அதாவது நீட் எக்ஸாம் நமக்கு நீட்டில் கொடுத்தாங்க இல்லையா, ஓசி, பிசி, பிசிஎம் எல்லாத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தாங்களோ சேம் பர்சன்டேஜ் தான் இதுலேயும் உண்டு அந்த ரிசர்வேஷனுக்கு. ஓசி கேட்டகரிக்கு 31%, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 26.5%, அதே போல் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.5 இருக்குது. தென் வந்து எம்பிசிக்கு வந்து 20%. ஸோ அந்த அதே கேட்டகரியில் தான் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 18%, எஸ்டிக்கு வந்து 1% வந்து கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக இருக்கிறது. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாமுக்கு கொடுத்துருந்த அதே ரிசர்வேஷன் கேட்டகரி தான் வந்து இங்கேயும் கொடுக்குறாங்க. ஸோ நான் இதில் நடுவில் ஒன்று ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், அதை நான் இப்போ சொல்கிறேன். லாஸ்ட் டேட்டு 31st டிசம்பர் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். 30th உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது 31 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணுன்றதை மறக்காதீங்க. ஃபீஸு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 500 ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து 100 ருபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்றது. இது வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதனோட ரெசிப்டோட அப்ளிகேஷனில் சேர்த்து தான் நீங்கள் வந்து அருபாக்கத்துக்கு அனுப்பணும். அதனுடைய அட்ரஸை நான் வந்து போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அட்ரஸையும் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து முக்கியமானது. இன்னொன்று என்னென்னா, 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்பயுமே நம்மளுக்கு நீட்டுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தான் இதுக்கும் உண்டு. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்குமே அவங்க படிச்சிருக்கணும், அந்த ஸ்கூலில் வந்து போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கணும், அது இல்லாமல் அவங்க லோக்கலில் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் யாருன்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த டீட்டெயில் எல்லாமே அனெக்ஷர் 11 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிக்ஷர் 11 இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட சைன் வாங்கினீங்கன்னா போதும். சரி, இப்போ நமது லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்கிறது நாம் இப்போ பார்க்கலாம். ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒன்று, நிறைய பேருக்கு வந்து காலேஜ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். சீட் ரிசர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க, டிசபிலிட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டிசபிலிட்டி ஏபிள் ஸ்டூடெண்ட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதாவில் வந்து பாரம்பரிய மருத்துவராக இருந்த அவங்க ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த ஒரு பையன் வந்து, அதாவது அப்பா வந்து ஃபேமிலி மருத்துவராக இருப்பார் சித்தாலேயோ ஹோமியோபதியிலையோ, அதில் அவங்களுடைய சில்ட்ரன் இதில் போடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுத்துட்டு அவங்க சீட்டும் ஒதுக்குவாங்க. இதெல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். அந்த வகையில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கோர்ஸ்லையுமே வந்து ஒரு சீட் கொடுக்குறாங்க, பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் எல்லாத்துலேயும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வந்து ஒரு சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க, பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து.
அதே போல் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எம்எஸ்ல 8 பிஏஎம்எஸ் 3 பியூஎம்எஸ் 3 பிஹெச்எம்எஸ் வந்து 3 சீட் வந்து கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதற்குரிய சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக கையில் வச்சுருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சித்தாவில் படித்த பாரம்பரிய மருத்துவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸுமே இருக்கிறாங்க சொன்னால் தலா வந்து ஒரு ஒரு கோர்ஸ்லையுமே ஒரு ஒரு சீட் வந்து அவங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாம் இருக்குது உங்களுக்கு, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. இப்போ லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஓரளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து 5 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. 5 வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ், அதாவது சித்தா மெடிக்கல் காலேஜ் 100 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. இதை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 15, ஸ்டேட் கோட்டாவுக்கு 85 சீட்டும் அதில் வருது நமக்கு. அதே போல் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிறது கவர்மெண்ட்டில் பிஎஸ்எம்எஸ். பிஎஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ஒன்று பாளையங்கோட்டை, இன்னொன்று சென்னை. ரெண்டுத்துலேயும் மொத்தத்தில் 160 சீட்டு ரெண்டுத்துலேயுமே இருக்குது சித்தாவை பொறுத்த வரைக்கும். அதிகப்படியான சீட்டு அதில் மட்டும்தான் இருக்குது சித்தாவில், 100 சீட்டு வந்து பாளையங்கோட்டையில், 60 வந்து சென்னையிலையும் இருக்குது. அதே போல் வந்து நாகர்கோவிலில் இருக்கிறது வந்து ஆயுர்வேதா காலேஜ். இந்த ஆயுர்வேதான்றது ஒன்றே ஒன்று தான், ஒரு காலேஜ் மட்டும்தான் இது நாகர்கோவிலில் இருக்குது, 60 சீட்டு. அதே போல் வந்து சென்னையில் இருக்கிறது யுனானி, அதுவும் ஒரே ஒரு காலேஜ், 60 சீட்டு. ஹோமியோபதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ன்றது மதுரை திருமங்கலத்தில் இருக்கிறது ஒரே ஒரு காலேஜ், இது வந்து 50 சீட் இன்டேக் பண்ணுறாங்க. நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 வரும். மீதி 60 சீட் இருக்கிற எல்லா காலேஜிலுமே வந்து 51 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு கிடைக்குது. மொத்தம் கவர்மெண்ட் காலேஜ் 5 மட்டும்தான். ஆனால் நம்ம ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது ப்ரைவேட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 23 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது மொத்தத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா சித்தா, ஹோமியோபதி, யுனானி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து டோட்டலாக வந்து 23. அந்த 23 வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1380 சீட்டு கிட்டே இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125,000 ரூபா வரும் எந்த கோர்ஸாக இருந்தாலுமே. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு. கவர்மெண்ட்னால் நான் சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது, கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125,000 ரூபா வந்து ஃபீஸ் இருக்குது. பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம், பியூஎம்எஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்து, பிஹெச்எம்எஸ் சேர்த்து 125,000 ரூபா. இது வந்து அந்த கமிட்டி, கவர்மெண்ட்டோட கமிட்டியை முடிவு பண்ண ஃபீஸு. மேபி வந்து ஃபீஸ் வந்து அந்த ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஏதாவது டொனேஷன் அப்படின்னு சொல்லி எதாவது வாங்கினாங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஹாஸ்டல் ஃபீஸ் இருந்தால் அது தனியாக வரும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது 125,000 ரூபா எந்த இந்த 23 மெடிக்கல் காலேஜுக்கும் இருக்குது. அந்த 23 மெடிக்கல் காலேஜ் நான் பேரை வந்து வாசிக்க முடியல, உங்களுடைய அந்த டேட்டையில் ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் டோட்டல் சீட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியாவுக்கு 50 சீட்டும் ஸ்டேட் கோட்டாவுக்கு 280 சீட்டும் நமக்கு கிடைக்கிது. டோட்டலாக வந்து 330 சீட்டு உண்டு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினாக இன்றைக்கி நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயமா நான் நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே இன்றைக்கி உங்களை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்த 3வது வீடியோவில் வந்து இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையெல்லாம் அதாவது இந்த ஆயுஷ் கோர்ஸை தொடர்பான சந்தேகங்கள் அது கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை நான் வந்து ஒரு கலெக்டிவை வச்சு அதுக்குரிய ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.